ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்மீக உள்ளா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல மன நிறைவான நாளாக இருக்கும். இந்த நாளில் காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். கோர்ட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், வழக்கறிஞர்களை சந்திப்பதை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இருந்த போதிலும் பகல் நேரத்தில் குடும்பத்தாரிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியடைவதற்கும் மனக்குறைகள் தீர்வதற்கும் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்க இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. காதல் வாழ்க்கை ஒரு சிலருக்கு திருப்தியை தரும். நண்பர்களால் இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்ப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழி பிறக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்துவும் மனக்குழப்பத்தையோ அல்லது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒவ்வாமை, அலர்ஜி போன்ற விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்கள், 5ஆம் இடத்தில் சந்திரனும் கேத்துவும் இருப்பதனால் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மன மாற்றங்கள் ஏற்படலாம். படிப்பில் கவனக்குறைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாளில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கவனமாக இருக்க வேண்டும். ஹயக்ரீவரை வணங்கி மற்றும் விநாயகரை வணங்க நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்கள், இன்று வெற்றி பொருந்திய நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். பெற்றோர்களிடத்தில் இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று விநாயகர் ஆலயத்தில் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும். மேலும் இன்று அன்னதானங்கள் செய்ய கிரகதோஷங்கள் நிவர்த்தியாகும். சிம்மராசி நேயர்கள், இன்று பண விவகாரங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபமேற்ற இன்று உங்களுக்கு மன மாற்றங்கள் இருக்காது. சூரிய பகவானின் சஞ்சாரம் புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருப்பது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பெருமையும் மாற்றமும் கிடைக்கும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்பிற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் மருத்துவ ரீதியான விஷயங்கள் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்களும் தீரும். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் மன மாற்றத்திற்கு காரணமாக இருப்பார்கள். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தீபமேற்றி துர்கையை வணங்க மன மாற்றங்கள் தீரும். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையான முருகப்பெருமானையும் வழிபட குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வது மனக்குழப்பங்களை தரும். இந்த மன மாற்றத்திற்கு சந்திரன் காரணமாக இருப்பார். செவ்வாய்க்கிழமையான இன்றைய தினத்தில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது. காலை நேரத்தில் இன்று விநாயகரை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வர வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று மன ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல மன நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் காலை நேரத்தில் வரலாம். காதலர்களுக்கு சின்ன சின்ன மன சங்கடங்களோ அல்லது மனக்கசப்புகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
இன்றைய நாளில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாலை நேரத்தில் முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி அபிஷேகங்களும் செய்ய இன்று மனதில் நல்ல நிம்மதி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது. சந்திரன் கேத்து லாபத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ராசியில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் இதற்கு காரணமாகவே அமைவார்கள். காதலர்களுக்கு நல்ல நாளாக அமையும். மற்றும் திருமணமான புதிய தம்பதியினருக்கும் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ஒரு சில பெண்கள் கருவுற்றிருக்கக்கூடிய நல்ல செய்தியை இந்த நாளில் நீங்கள் கேட்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும். 7:30 சனி முடியக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு அனைத்தும் வெற்றி செய்திகளாகவே அமைகிறது. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புதிய வேலை முயற்சி செய்வது, அதற்கான விண்ணப்பங்கள் செய்வது அந்த முயற்சியில் உங்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி தரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து 12 இடத்திலே மற்றும் 10 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேதுவும் இன்று வேலை விஷயத்தில் உங்களுக்கு நன்மையை தருவார். சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட இன்று முன்னேற்றமான நாளாக இருக்கும். இந்த அலைச்சல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்கள், அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்று தைரியமாக முடிவுகள் எடுக்கலாம். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது. பல மாதங்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளும் வெற்றி உண்டு. இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கான முயற்சியில் இன்று உங்களுக்கு விண்ணப்பங்கள் செய்யலாம். வங்கியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். மேலும் இன்றைய நாளில் கோர்ட் விவகாரங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு. மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 8 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேதுவும் கணவன் மனைவி உறவில் சிறு குறைபாடுகளை கொடுக்கலாம். இந்த நாளில் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு காலை நேரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நல்லது. அன்னதானங்கள் மேற்கொண்டாலும் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.